நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ண எல்லா வீடியோலுமே ரிப்பீட்டடாக வந்த ஒரே கமெண்ட் வந்து பிகில் மூவிக்கு வந்து மிஸ்டேக் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால பிகில் மூவியில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி வந்து இந்த மூவியில் இருக்க ஐடென்டிட்டிஸ்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்க்கணும் சின்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். கதிரோட கழுத்தில் வந்து கத்தி குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபைனல் மேட்ச் அப்போ வந்து கதிர் வந்து ஒரு வீல் சேரில் வந்து கையில் கட்டு போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. பட் வந்து நல்லா பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கழுத்தில் வந்து இன்ஜுரியானா வந்து பேசதான் முடியாது. பட் வந்து இவருக்கு வந்து கால் கையெல்லாம் போயிருக்கு. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல்ல. ஃபைனல் மேட்ச் வந்து டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெனால்டி ஷாட் வந்து வைப்பாங்க. அதில் வந்து லாஸ்ட் ஷாட்டை வந்து காயத்ரி அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் அடிப்பாங்க. ஆக்சுவலாக ரூல்ஸ் படி பெனால்டி ஷாட்டை வந்து யார் யார் அடிக்கணும் அப்படின்னா டெம்பரவரியாக வந்து இன்ஜூரி ஆகி விளையாடாமல் இருக்கவங்க, அப்புறம் வந்து அட் எண்ட் ஆஃப் த கேமில் வந்து யார் யார் விளையாடுறாங்களோ, ஈவன் அவங்க சப்ஸ்டியூட்டாக இருந்தாலும் அந்த எண்ட் ஆஃப் த கேமில் வந்து அவங்க விளையாண்டுருந்தா மட்டும்தான் வந்து அவங்க பெனால்டி அடிக்க வந்து எலிஜிபிள். பட் வந்து காயத்ரி வந்து எண்ட் ஆஃப் த கேம் வந்து விளையாண்டுருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களை வந்து பெனால்டி ஷாட் வந்து அடிக்க வைப்பாங்க. இந்த சின்ன ஃபுட்பால் ரூல் கூட தெரியாமல் ஒரு ஃபுட்பால் பேஸ்டான ஃபிலிமே வந்து எடுத்திருக்காங்க. பிரிட்ஜில் வந்து ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்போதைக்கு வந்து விஜயும் கதிரும் அந்த காரில் வந்து முட்டையை வந்து தூக்கி போடுவாங்க. பட் டக்குன்னு வந்து ஆங்கிள் சேஞ்ச் ஆகும்போது அந்த முட்டைக்கான அடையாளமே இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக வந்து அந்த கண்ணாடி இருக்கும். திரும்பவும் ஃப்ரண்ட் வியூ காமிக்கும் போது யாரோ துணியை வச்சு தொடச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வில்லன் வந்து கதிரோட கழுத்தில் குத்திட்டு தான் வந்து விஜயை வந்து அடிக்க போவாங்க. பட் அந்த கத்தியில் வந்து ரத்தமே இருக்காது. அதே மாதிரி வில்லன் வரும்போது வந்து காரில் வருவாங்க. பட் போகும்போது வந்து பைக்கில் போவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து டாப் வியூவில் காமிக்கும் போது அந்த கார் வந்து இல்லாமல் இருக்கும். இவ்வளோ காஸ்ட்லியான காரை வந்து அடியாள்கிட்ட சொல்லியே எடுத்துகிட்டு சொல்லி பாங்க. உமன்ஸ் டீம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோத்ததுக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து தனியாக கிரவுண்டில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு வந்து ஃபுல் நைட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து சர்மாவை பார்த்து ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கேர்ள்ஸ் டீமோட வந்து ஒன்ஸ் விசஸ் லெவல் வந்து மேட்ச் விளையாடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் 5:30 தான் வந்து ட்ரைனிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது 5:30 மாதிரியே இருக்காது. அப்போ விஜய் சொல்லுவாங்க நேற்று நான் அந்த மேட்சோட ஸ்கோர் தெரியுமா அப்படின்னு. பட் அவங்க விளையாண்ட மேட்ச் வந்து 2 நாளுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நேற்று எப்படி மேட்ச் விளையாண்டுருப்பாங்க? இந்த படத்தில் வந்து பிளேயர்ஸோட பேரை காமிக்கிறதுக்கும் ஸ்கோர் கார்டை காமிக்கிறதுக்கும் வந்து நடுவில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து காமிப்பாங்க. அதில் வந்து மேஜராக இருக்கவங்களோட பேர் அப்புறம் ஜெர்சி நம்பர் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். மற்றபடி மித்தவங்கள்ட்ட எல்லாமே தப்பு தப்பாக தான் வந்து இருக்கும். பாய்ஸ் டீமோட கோல் கீப்பருக்கு வந்து ஜெர்சி நம்பர் வந்து 6 அன்பு அப்படின்னு வந்து இருக்கும். பட் வந்து ஆக்சுவலாக அந்த கோல் கீப்பரோட ஜெர்சி நம்பர் வந்து 2 இருக்கும். அதே மாதிரி வந்து கதிர் வந்து 46th minute வந்து கோல் அடிப்பாங்க. பட் 63 minute வந்து கோல் அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. மேட்ச் நடந்ததே வந்து 48 நிமிஷமாக தான் இருக்கும். பட் 63rd வந்து கோல் அடித்த மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி ஃபைனல் மேட்ச்ல வந்து விஜய் வந்து பிளேயிங் லெவலை வந்து சொல்லும் போது செல்வி அனிதா தரமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேம்பு வந்து இன்ஜுரியா இருக்கனால வந்து ஃபைனல் மேட்ச் வந்து விளையாட மாட்டாங்க. பட் ஃபைனல் மேட்சோட பிளேயிங் லெவல் வந்து அந்த கிராபிக்ஸ்ல காமிக்கும் போது வேம்புவோட பேர் இருக்கும், செல்வி அனிதாவோட பேர் வந்து இருக்காது. இதெல்லாம் கூட விட்டுடலாம். ஆனா வந்து ஃபைனலுக்கு முன்னாடி வந்து ஒரு டேபிள் மாதிரி காமிப்பாங்க. அது என்ன டேபிள் அப்படிங்கிறது யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது. டேட்டு டைம் ஸ்டேடியம் இருக்கும். ஆனா எந்த டீம் எந்த டீமோட விளையாடுறாங்க அப்படிங்கிறது இருக்காது. சரி, பாயிண்ட் டேபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் கொடுத்து மாட்டாங்க. தேவையில்லாம டேட்டு டைம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் தப்பு தப்பா இருக்கும். இது என்ன டேபிள்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கதிரை பார்க்கறதுக்காக சுப்பிரமணி அப்படிங்கிற ஒருத்தவங்க ஜீப்பில் வருவாங்க. அப்போதைக்கு அந்த ஜீப்பில் இருக்க நம்பர் பிளேட்டில் வந்து ஜி அப்படிங்கிறது வந்து பிளாக் கலரில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விஜயை பார்க்க போகும்போது அதே ஜீப்பில் வந்து அந்த நம்பர் பிளேட்டில் வந்து அந்த ஜி வந்து ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் சொல்லலாம் ஜீப் வந்து சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் கதிர்கிட்ட வந்து ஃப்ளாஷ்பேக் கேட்டுட்டு டேரெக்டாக வந்து விஜயை பார்க்க தான் போவாங்க. அதுக்குள்ளமா சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கும். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பாய்ஸ் விளாட்ற மேட்ச் எல்லாமே 2012 வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு இடத்துல வந்து கதிர் வந்து கார்னர் கிக் அடிக்கும் போது பின்னாடி ஒரு போஸ்டரில் வந்து 2019 SWNFC அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரெசென்ட்டில் வந்து உமனுக்கு நடக்கிற மேட்சோட போஸ்டராக இருக்கும். அது எப்படி 2012 கொண்டே வச்சுருப்பாங்க? இந்த மூவியில் வந்து பாதி நேரம் வந்து கூலர்ஸ் போட்டிருக்க மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து கேமராவோட ரிஃப்ளெக்ஷனோ இல்லை தெர்மோகோலோட ரிஃப்ளெக்ஷனோ வந்து இருந்துகிட்டே இருக்கும். நயன்தாராவோட காலேஜில் வந்து எல்லாருமே வந்து பொண்ணுங்களாக தான் வந்து இருப்பாங்க. பட் யோகி பாபோட கூலர்ஸில் வந்து ஒரு பையன் நிற்கிற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி விஜய் போட்டிருக்க கூலர்ஸில் வந்து தெர்மோகோலோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஒன் விசஸ் லெவல் மேட்ச் அப்போ வந்து விஜய் வந்து கண்ணை மூடிட்டு வந்து விளாட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு வந்து கோல் போஸ்ட்ல வந்து யாருமே இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு கோல் அடிக்கும் போது கோல் போஸ்ட்ல வந்து கோல் கீப்பர் வந்து இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. விஜய்க்கு வந்து நயன்தாரா வந்து பிரியாணி கொண்டு போவாங்க. அப்போதைக்கு அந்த பிரியாணி பாக்ஸ் வந்து நயன்தாரா தான் வந்து கையில வந்து வச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு டைலாக் பேசிக்கிருப்பாங்க. அந்த டைலாக் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து திடீர்னு வந்து ஃப்ரேம் ஆரம்போது அந்த சின்ன பையனோட கையில வந்து பிரியாணி பாக்ஸ் வந்து போயிடும். எப்படி டக்குன்னு சேஞ்ச் ஆயிருக்கும்? அப்போ கூட அந்த சின்ன பையன் வந்து அந்த பிரியாணியை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உள்ளுக்க பிரியாணி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க. இந்த மூவியில் வந்து இன்னும் நிறைய மிஸ்டேக் இருக்குது. நம்ம சொன்னோம்னா வந்து வீடியோ லென்த் ஆயிரும். ஸோ அதனால் இதோட நிப்பாட்டிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு எந்த மூவிக்கு வந்து மிஸ்டேக் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காரைக்குடி பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.